வெல்கம் டு ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டு பற்றி தான் தமிழ் மாதம் மொத்தம் பன்னிரண்டு ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு அந்த வகையில் சித்திரை மாதத்தின் சிறப்பு என்ன என்றால் சித்திரையில் சூரியன் மேசராசியில் நுழைவது மற்றும் காலையில் சூரியன் உதிக்கும் மிக சரியான திசை கிழக்கு மேலும் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுவது முதல் தமிழ் மாதமான சித்திரை மாதம் ஆகவே சித்திரையில் புதிய முயற்சிகள் தொடங்கினால் வெற்றி உண்டாகும் என்பது நம்பிக்கை சித்தினை பிறப்பிற்கு முதல் நாள் வீட்டை சுத்தம் செய்வது சிறப்பு நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் இட்டு மாவிலை தோரணம் கட்டுவதும் வீட்டினுள் பச்சரிசி மாவினால் கோலமிடுவதும் சிறப்பு முதல் நாள் இரவு பூஜை அறையில் கண்ணாடி முன் தாம்புலத்தில் மங்கள பொருட்களான மஞ்சள் கிழங்கு குங்குமம் பூக்கள் கனிகள் நாணயங்கள் நகைகள் உப்பு தானியம் போன்ற பொருட்களை வைப்பது நல்லது முக்கனிகள் இருப்பது மிக சிறப்பு மகாலட்சுமிக்கு பிடித்தமான நெல்லி மாதுளை ஈர்ப்பது மிக மிகவும் சிறப்பு முடியாத பட்சத்தில் எலுமிச்சை வைப்பது நல்லது ஏனெனில் தெய்வக்கனி தேவக்கனி என்று நம் முன்னோர்கள் கூறியது எலுமிச்சையைத்தான் பஞ்சாங்கத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைப்பதும் சிறப்பு தமிழ் புத்தாண்டு அன்று அதிகாலையில் வீட்டின் மூத்தவர் பூஜை அறையில் உள்ள கண்ணாடி வழியே மங்கள பொருட்களை கண் விழித்தவுடன் பார்ப்பது சிறப்பு பின் வீட்டில் உள்ளவர்களையும் கண் விழித்தவுடன் பார்க்க வைப்பது மிகவும் சிறப்பு தமிழ் புத்தாண்டு அன்று தண்ணீர் தானியம் வைப்பதின் நோக்கம் என்றும் குறைவின்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் புத்தாண்டு அன்று பஞ்சாங்கம் படிப்பது கேட்பது மிகவும் நல்லது தமிழ் புத்தாண்டு அன்று அறுவகை சுவையும் இருக்குமாறு மாங்காய் பச்சடி செய்வது சிறப்பு பொதுவாக கசப்பை நல்ல நாளில் செய்வதை தவிர்ப்பது நல்லது ஆனால் அனைத்தும் கலந்தது வாழ்க்கைதான் என்று நினைவில் கொள்ளவே அறுசுவையை தமிழ் புத்தாண்டு அன்று செய்ய வைத்தனர் நம் முன்னோர் தமிழ் புத்தாண்டு அன்று தானம் செய்வது சிறப்பு தமிழ் புத்தாண்டு அன்று பெரியவர்களிடம் ஆசி பெறும் சிறியவர்களுக்கு பணம் கொடுத்து ஆசி அளிப்பது மிகவும் சிறப்பு நல்ல செயல்களை செய்வதும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பதும் நல்லது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்